அதெல்லாம் கடிக்க முடியல, தண்ணி வேணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இங்கேருந்து ஜெர்மன்லேருந்து நெதர்லாந்து கனெக்ட் பண்ணுவோம். இங்கேருந்து உள்ள விழுந்தனா அவ்வளோதான், நான் இப்போதைக்கு சாக தயாராக இல்லை. ஆமாம், டைட்டானிக்கோட டூப்ளிகேட் ரியல் வெர்ஷன் மேஜர் ரோல் பிளே பண்ணாங்கல்ல, ஸோ அதனாலேயே வந்து நிறையா டேமேஜஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் ஏன்டா ஜெர்மனியில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. கீழே எல்லாரும் குட்டி குட்டியாக தெரியுறாங்க. உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான அணு ஆயுதங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நான் வந்து இன்னைக்கு கோப்லன்ஸ்க்கு வந்திருக்கேன். இது வந்து ஒரு 9 euro டிக்கெட்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்தேன். இதுக்கு முன்னாடி 9 euro டிக்கெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஆஸ்திரியாவே போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ஸ்டேட்டை தாண்டி வர்றதுனா இதான், அதாவது இப்போது இந்த மந்தில் ஜூலையில் வந்து இப்போ தான் வரேன். இதுக்கு முன்னாடி வந்து மின்சன் போயிருந்தேன், அதுவும் 900 டிக்கெட்டில் தான் போனேன். அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து ஓவரால் ஜெர்மனி ஃபுல்லாகவே வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கோப்லன்ஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2-3 திங்ஸு. இது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட பில்டிங் டோட்டலாக, நான் அது வழியாக தான் வெளியே வந்தேன். கோப்லன்ஸோட மெயின் அதாவது பஸ் ஸ்டாப். இப்போ வந்து 2 பஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக வந்து எல்லா பஸ்ஸுமே வந்து 13 minutes தான். நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாய்ச்சஸ் எக் அப்படின்னு சொல்லிட்டு, த ஜெர்மன் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. அந்த பிளேஸோட பியூட்டியெல்லாம் வந்து நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். இங்கே வந்து எந்த இடத்துல பஸ் வருதுன்னே தெரியல, போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டு டேக் த பஸ். 2 பஸ் நம்பர் காட்டுச்சு. ஸோ இன்னும் ஒரு 15 minutes ஐ வில் பி தேர் இன் டாய்ச்சஸ் எக். நான் ஆப் செக் பண்ணிட்டு, இந்த பஸ் தான் 11 தான் நினைக்கிறேன், இட் வாஸ் ஷோயிங் 11 அண்ட் தென் ஒன் மோர் பஸ். ஆயோ, இந்த பஸ் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன், இந்த பஸ்ஸை பிடிக்கணும். அந்த பஸ்ஸு போகாதான், ஆப்போசிட் சைடில் உள்ள பஸ் தான் போகணுன்னு. இந்த பாருங்கள், இங்கே 11 காட்டுது, பஸ் 11. ஆ, இந்த இருக்குது டாய்ச்சஸ் செக் இங்கே போட்டிருக்கு. பட் டியூ டு வீக்கெண்ட் தேர் ஒன்ட் பி பஸ்ஸஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. இது வந்து 1 hour, ஆமாம், எவ்ரி 1 hour தான் ஒரு பஸ் வரும். நெக்ஸ்ட் பஸ் வந்து 12:12 காட்டுது. பஸ் வர்றதுக்கு டைம் எடுக்குதா, 20 minutes கிட்ட கேப் இருந்துச்சு. ஸோ இன்டர் கிராஷன் சொல்லிட்டு ஒரு பிரெட் ஒன்று வாங்கினேன். வெளியில் வந்தால் அந்த புறா வந்து தனியாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சா, சரி அதுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பிடு, உனக்கு தரலாம். அதுக்கிட்ட ஒரு பெரிய பீஸ் போட்டேன், அதெல்லாம் கடிக்க முடியல, அப்படியே விட்டுருச்சு சாப்பிடாம. தண்ணி வேணும்னு நினைக்கிறேன் அதுக்கு. பாய். இந்த பாருங்க, நம்ம பஸ்ஸு பறந்துட்டு வருது, கிளம்ப போது உடனே நான் போய் ஏறணும். இந்த பஸ் தான் இந்த பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப்பாக தான். ஒரு வழியாக நான் வந்து வந்துட்டேன் அந்த பிளேஸுக்கு. இங்கே ஒரு சர்ச் இருக்குது. ஜெர்மனியில் வந்து நான் பார்த்து ரொம்ப ஒண்டரான ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி சர்ச்செல்லாம் வந்து அப்போவே வந்து எப்படி அந்த டவரை பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு, சூப்பராக இருக்குது. இது வழியாக போனால் அங்கே போகுமா, இல்லை இட் வில் டேக் அ சம்மேர் அப்படின்னு தெரில. ஐயோ, இங்கே ஓப்பனிங் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த வழியாகவே போகலாம், ஏன்னா அங்கே அங்கே தான் வந்து அந்த க்ரூஸ் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார்னரோட பியூட்டி. ஸோ 2 பிக்கஸ்ட் ரிவர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து மோசல், இன்னொன்று வந்து ரைன் ரிவர். மோசல் ரிவர், ரைன் ரிவர். மோசல் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஃப்ராங்க்ராய்ஸ் வழியாக போகும், அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸ் வழியாக போகும். இந்த ரைன் ரிவர் வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி சொல்கிறது, நெதர்லாந்து வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஜெர்மன்லேருந்து நெதர்லாந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அது 2 ரிவரும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் வந்து இந்த கார்னர், இந்த ஜெர்மன் கார்னர். ஆனால் சம்மரில் வந்தால் தான் இந்த இடத்த வந்து உண்மையிலே என்ஜாய் பண்ண முடியும். மரம்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் அரச மரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே ஒரு இதில் இருக்குது. வந்துட்டேன், ஃபைனலாக நான் வந்துட்டேன். இதில் வந்து எது மோசல் ரிவர் எது ரைன் ரிவர்னு எனக்கு தெரில, பார்த்தா தான் தெரியும். அந்த பக்கம் ஒரு கேசல் இருக்குது, அந்த கேசலோட நேம் வந்து ஃபோர்ட்ரஸ் இயரன் பிரைட் ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். வாய்க்குள்ள நுழையல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் இது எல்லாமே வந்து வேறு வேறு இடத்துல நான் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் எவ்ரி திங் பிகேம் வெரி ஈஸி. க்ரூஸ் ஷிப் வந்து திரும்பிக்கிட்டு இருக்கு. அப்போ செம்மையாக அந்த இடத்த அப்படியே குழப்பி எடுக்குது. ஓகே, நம்ம வந்து அந்த கார்னரை போய் பார்ப்போம். இந்த கார்னரை பார்த்தா வந்து அந்த டைட்டானிக் ஷிப்போட ஃபீலு, டாப் வியூலேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும். டாப் வியூலேருந்து அந்த கார்னரை பார்க்குறப்போ அந்த டைட்டானிக் ஷிப்போட ஃபீல் வரும். அப்படியே பாருங்கள், 2 ரிவர் வந்து கனெக்ட் ஆகும். ஐ திங்க் இதுதான் வந்து ரைன் ரிவர்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைன் ரிவரில் தான் வந்து க்ரூஸ் ஷிப்லாம் நான் அங்கே பார்த்துருக்கேன் கொலோனில். அந்த ஒரு இதில் வச்சு நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன். அந்த க்ரூஸ் ஷிப் அங்கே திருப்ப ஆரம்பித்தாரு, இங்கே வந்துட்டு நான் இங்கே வந்து திரும்பி போயிட்டுருக்கு. இங்கேருந்து உள்ளே விழுந்தேனா அவ்வளோதான், சாக மாட்டோம்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கெல்லாம் ஆழமாக இருக்கும் எப்படியும். பட் இந்த ரைன் ரிவர் வந்து கொஞ்சம் மோசமான ரிவர்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக அதில் வந்து குளிக்க மாட்டாங்க, பட் வந்து யாரோ 2-3 ஆளுங்கள்லாம் வந்து குளித்து அவங்க அதில் மாட்டிக்கிட்டு இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களோட பாடியை நெதர்லாந்தில் எடுத்தாங்கன்னு எனக்கு ஒருத்தன் சொன்னான், ஒரு பையன். அதனால் ரைன் ரிவரில் யாரும் குளிக்க மாட்டாங்க, பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பக்கம் வருதா, இது இந்த பக்கம் வருதா, அப்படியே ஜாயிண்ட் ஆகி அப்படியே போகுது. இது ஃபுல்லாக மவுண்டெயினாக இருக்குது. அடுத்து வந்து அங்கே தான் போகிறோம், இயரன் பிரைட் ஸ்டைனுக்கு போகிறோம், மேலே கேசல் பார்க்க போகிறோம். அந்த தென் அப்படி இங்கே திரும்பி பார்த்தோன்னாக்கா அங்கே இருக்குது அந்த ஸ்டாச்சு. சன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அங்கே, ஏன்னா ஃபுல்லாக டார்க்காக தெரிய வாய்ப்பு இருக்குது. அது செம்ம ஹைட்டாக இருக்குது, அங்கே மேலேயும் போய் பார்க்கலாம், உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஆ, இதில் வந்து அங்கங்கே ஃப்ளாக்காக இருக்குது, நிறையா ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஆனால் கார்னரில் அந்த இடத்துல வந்து டாய்ச்லேண்டோட ஃப்ளாக் இருக்குது, ஜெர்மனியோட ஃப்ளாக்.
இதாங்க அந்த ஸ்டாச்சு, மேலே அவ்வளோ பெரிய குதிரை இருக்குது. எப்போ எப்படி தான் அவங்க கொண்டு போய் அதை நிறுத்திருப்பாங்கன்னு தெரில. மேலே போகலாமா? பட் அந்த ஹார்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறப்போ ஒரே கல் மாதிரி இருக்காது, கல்லால் இல்லை ஸ்டீலா அந்த மாதிரி இதுவான்னு தெரில. அவ்வளோ பெரிய ஹார்ஸு. ஸோ இது வந்து பேக் சைடு. இப்போ இது மேலே உள்ளே போகலாம். அப்போ மேலே படிக்கட்டில் ஏற முடியல, இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இதுக்குள்ளே போனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே செம கூலாக இருக்குது, நல்லலாம் இருக்குது, அண்ட் தென் கூலாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது, செம்மையான வியூ. இதுலேருந்து ஜம்ப் பண்ணி போனால் அங்கே போகலாம். பட் வந்து ஃபென்ஸ் இருக்குது, போகக்கூடாது. இந்த மாதிரி யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா இதிலலாம் வந்து நீங்கள் உங்களோட இதெல்லாம் போடலாம். இந்த பக்கம் ஒரு க்ரூஸ் போயிட்டு இருக்கு. யோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கோப்லன்ஸ் குட். அவ்வளோதான், டைட்டானிக்கோட டூப்ளிகேட் ரியல் வெர்ஷனை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஆமாம், டைட்டானிக்கோட டூப்ளிகேட் ரியல் வெர்ஷன். இங்கே வந்து இன்னும் ஃபோட்டோ எடுக்கலை. அந்த கார்னரில் போயிட்டு யார்ட்டையாவது சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்லணும். யார்ட்டாவது கேட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் வீல் கோ பை கேபிள் கார். கேபிள் கார் போய் வழியாக போய் தென் வீல் கோ டு கேசல். ஃபைனலி அங்கே போயிட்டு கார்னரில் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் டைம் ஹெட்டிங் டு தி கேபிள் கார். இதுக்கு நேராக போனால் அந்த அங்கே போகுது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அது வந்து 10 euro. ஐ கேஸ் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவரை தாண்டி போனாங்க எப்படியும் 4-5 kilometers சுற்ற விட்டுருவானுங்க. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போய் பஸ் ஸ்டாப்லேருந்து எகைன் ஐ ஹவ் டு கோ, அந்த மாதிரி போய் போனோம். பட் அங்கே போனாலுமே எனக்கு தெரிஞ்சு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ஸோ இட்ஸ் பெட்டர் வி டேக் கேபிள் கார். அவர் என்ஜாய் பண்ணி எல்லோரும் நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மேலே ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அந்த ஹார்ஸ் மேலே இருக்கவர் வந்து அவர் வந்து ஒரு எம்பரர், ஜெர்மன் எம்பரர். நிறைய இடத்துல வந்து இங்கே இது வந்து ஜெர்மனி வேர்ல்டு வாரில் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்கல்ல, ஸோ அதனாலேயே வந்து நிறையா டேமேஜஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கும். அதெல்லாம் ஆனால் சரி பண்ணி அவங்க வந்து நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு பாட்டிலில் வச்சு விடுவோம், இவங்க கயிறில் வச்சு சூப்பராக விடுறாங்க. அங்கே நம்மளும் ஒருத்தர் பெரிய பெரிய முட்டையாக விடுறாரு. இங்கே வந்து மேலே போகிறதுக்கான ப்ரைஸ். ஸோ நம்மளோட டிக்கெட் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதால ஆஃபரில் கிடச்சிருங்க 10 euro. ஆர்எல்சி இட் பி 14 euro. இங்கே ஜெர்மனியில் நான் வந்து பார்த்த எல்லா இடத்துலையுமே 90 டிக்கெட் வந்து நம்ம எங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது எப்போவுமே ஆஃபர் கொடுப்பாங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்க வரைக்கும் தான். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் இல்லை அந்த ஸ்டேட்டஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், சங்கு தான். அதுக்கப்புறம் ஏன்டா ஜெர்மனியில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். ஏன்னா அவங்க வந்து ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு இப்போது நம்ம வந்து மற்றவங்க வந்து 14 euro பே பண்ணாங்கன்னா ஐம் பேயிங் 10 euro அஸ் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல 4 euro எனக்கு சேவ் ஆகுது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் எல்லாமே. ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ எம் கோயிங் இந்த கேபிள் கார். சல்ஸ்பூர்க் போகிறப்போ அங்கே வந்து ஒரு இதில் போனேன், ட்ராம் வந்து, அது வந்து ட்ராமில் போன மேலே இங்கே வந்து கேபிள் காரில் போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்தீங்கன்னாக்கா கேர்ஃபுல்லாக டிக்கெட் எடுங்க. ஏன்னா வந்து இந்த பார்த்தீங்களா இங்கே வந்து ஹின்னு ஸ்ரூப் பார்த்து போட்டுருக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த இதில் இதில் கேபிள் காரில் போகிறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கே அண்ட் அயன் ட்ரீட் ஃபெஸ்ட் உங்களுக்குலாம் அது அந்த டிக்கெட்டும் சேர்த்து எடுத்தால் தான் நீங்கள் வந்து மேலே கேசல் விசிட் பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம். எனக்கு வந்து கார்னர் சீட் கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போகலாம். ஃபுல்லாக வந்து டென் நான் இங்கே உட்கார போகிறேன். சரியான இடம் கிடச்சிருக்கு. அது வந்து இந்த தரையில் வர்ற வரைக்கும் தான் ஸ்லோவாக வருது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நல்லா ஸ்பீடாக பிக்கப் பண்ணுது. ஓ சூப்பராக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு. அதே அந்த லிஃப்ட் ஆகும்ல, அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் இருக்குல்ல, அப்போதைக்கு லைட்டாக அந்த ஒரு ஷேக் இருக்குது லைட்டாக, சூப்பராக இருக்குது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கீழே எல்லாரும் குட்டி குட்டியாக தெரியுறாங்க. ரயில்வே ட்ராக் இருக்குது, பக்கத்தில் ரயில்வே போகுது. மேலே நாங்கள் பறந்துட்டுருக்கோம். அங்கே இருக்க அந்த ராஜ சேக் டோட்டல் சிட்டியோட அப்போ நான் பாட்டுக்கு நடந்துட்டுருக்கேன். அது லைட்டாக கொஞ்சம் அப்படியே நடுங்குது நடக்கிறப்ப. இது வேற வந்து எப்படி சொல்கிறது, மேலே அப்படியே போயிட்டுருக்கா, மூவ் ஆகிட்ருக்கா. சூப்பராக இருக்குது சிட்டி. ரெண்டு இருவரும் ஜாயிண்ட் ஆகி அப்படியே போகுது ஜல்லுன்னு. கேசலுக்கு வந்துட்டோம். ஓ கேசலில் மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஆ கீழே இறங்குது, ரன்னிங்கில் இறங்கணும். ஓ ரொம்ப பெருசா இருக்கு கேபிள் கார். இங்க இருக்கு, நம்ம அங்கேயே வந்தோம், அப்படியே வந்து இங்க லேண்ட் ஆயிருக்கோம். இந்த பக்கம்லாம் வந்து ஃபுல்லா வெறும் பார்க் தான் இருக்கு. இங்கிட்டு போறது வேஸ்ட். We have to visit only this part. நீங்களுமே இப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் புதுசாக வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி மேப்பை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க. இப்போ நான் அதை பார்த்ததால எனக்கு வந்து நிறையா டைம் சேவ் ஆச்சு, இல்லைனாக்கா நான் இடம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பேன்.
இங்கே பார்த்தீங்களா சாரல் அடிக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கும் இது அப்படியே மேலே வந்து அடிக்குது, சூப்பராக இருக்குது. செயல்பான் கோப்லன்ஸ், அங்கே கியோஸ்க் இருக்குது, பொட்டி கடை, ஏன்னா வாங்கிறதுனா வாங்கிக்கலாம். இது எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. இன்றைக்கி என்னால் வர முடியலை ஃப்ரெண்ட்ஸோட, பிகாஸ் வந்து அவங்க கிரிக்கெட் விளாட போயிருக்காங்க, அதனால் அவங்களால இங்கே வர முடியாது ரைட்டா. ஸோ நான் வந்து தனியாக தான் வந்தேன். இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் அப்படியே ட்ரையாக தான் இருக்குது. அப்பா நிழலுக்குள்ளே வந்துட்டோம். ஃபெஸ்ட்டும் இயர் அண்ட் பிரைட் ஸ்டைன். இங்கே விசிட் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா காம்போ டிக்கெட், இல்லைனாக்கா அப் அண்ட் டவுன் மட்டும் வந்தோன்னாக்கா பிரயோஜனமே இல்லை. உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. டிக்கெட்டை வந்து நம்ம ஜஸ்ட் இங்கே ஸ்கேன் பண்ணால் போதும், போயிடலாம். இந்த போர் டைமில் கெனல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, பில்டிங்கில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. பார்க்க அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக இருக்குது. டவர் சோண்ட் அண்ட் ஹவுஸ் ஸ்டெலும் இங்கே ஏதோ எக்ஸிபிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே போயிடலாம். இங்கே பாருங்கள் சால்ஸ்பர்க்கில் பார்த்தோம்னா ஒயிட் மவுண்டன் மாதிரி. இங்கே பாருங்கள் 5000 யார் இயன் டச் டைம், 5000 வருஷம் பழமை வாய்ந்தது. ஆ கேட்டபல்ட்டா? இல்லை இல்லை கேட்டபல்ட் இல்லைங்க, ஆர்ச்சர். இங்கே ஒரு ஸ்வாட் இருக்குது, என்னோடய ஸ்வாடு, பழைய ஸ்வாட். இந்த பக்கம் குட்டி குட்டி நைஸு அண்ட் தென் நெயில்ஸு எல்லாமே இருக்குது. இன்சைட் வந்து சேம் அட்மாஸ்பியர் தான். இந்த சால்ஸ்பர்க் வந்து நான் கேசல் விசிட் பண்ணி போட்டிருப்பேன்ல, சேம் அட்மாஸ்பியர் தான் உள்ள இருக்குது. ஆனால் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எல்லாமே மாறும். தண்ணி வருமா? நான் பார்க்க நல்லாயிருக்கு, நல்லா டிசைனாக மாடனாக. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், நம்ம தலைவர் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போவே இங்கே வந்து வைன் ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, மேலே போய் பார்த்தா என்னென்னு தெரியும், பார்க்கலாம். இது வந்து கிரேப்ஸு க்ரஷ் பண்ணுற மிஷின், இதுலேருந்து கிரேப்ஸ் ஜூஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெக்னிக்னு நினைக்கிறேன். ஆ இங்கே பாருங்கள், அங்கே தயாரித்த அந்த கிரேப்ஸ் ஜூஸ் எல்லாம் இதில் போட்டு அடைச்சி வச்சு சரக்கு தயாரிப்பாங்க. ஒயின் குடிக்கணும் குடிக்கலாம், பட் இப்போதைக்கு நான் ஒயின் குடிக்கிற மூடில் இல்லை. கோல இருக்கு அவங்க. இங்கே பாருங்கள், இதில் தான் ஆளை கட்டி விட்டு இப்படி சுற்றி 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 அரைச்சிருப்பாங்களா. நம்மளோட ஆயுதமெல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த வந்து தலை செஞ்ச குட்டி கெனான். ஸோ அப்படியே என்னை சுட்டாங்கனா அப்படியே பிடிச்சி மறுபடியும் உள்ளே போட்டுருவோம். அங்கே இருக்கிறது சின்னது, இங்கே இருக்குது பெருசு. அங்கே இருக்கிறது என்னங்க கெனான், இங்கே இருக்குது பாருங்கள் ராட்சச கெனான். ஓ எவ்வளோ பெரிய ஹோலு, இதில் ஒரு குண்டு போட்டால் போதும் அப்படியே ஒரு மலையே கரைச்சிரும். ஆ மேலே வந்தோன்னா ஒரு கார்டனே இருக்குது, இதுதான் அந்த புறம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ராஜாலாம் வந்து இங்கே தான் வந்து சில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி தண்ணி ஊற்றி இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க சார், எவ்வளோ கஷ்டம். இங்கே ஒரு லைன் போகுது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், கரண்ட் இருந்து அடித்து தூக்குச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். நான் இப்போதைக்கு சாக தயாராக இல்லை. ரூண்டு வேக் அப்படியே சுற்றி போகிறதுக்கான பாதை நினைக்கிறேன். இனிமேல் மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம உள்ளரையாவது போவோம். உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான அணு ஆயுதங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் ரியல் மாதிரியே இருக்குது உள்ள. அந்த ஆப்பிள் அங்கே இருக்க கிரேப்ஸ்லாம் வந்து பார்க்க அப்படியே ரியலாக இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிவின்னு நினைக்கிறேன். டைனிங் டேபிள், ஐயோ இதெல்லாம் லைட்டாக ஷேக் ஆகுது. ஃபில்லட் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது, அந்த பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது. பெட்ரூம் இங்கே பாருங்கள், ஜெர்மனியில் அந்த டெய்லரிங் மிஷின் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இப்போலாம் பார்க்க முடியாது, அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வீட்டுக்கு வீடு வச்சுருப்பாங்க அப்போல்லாம், எங்கள் வீட்டிலே கூட இருந்தது. நல்லா சின்ன பிள்ளையாங்க போய் இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. ஆ வெரி நைஸ். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒன்று போகுது, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி எங்கிட்டு போகிறதுனே தெரியாமல் ஒரு வழியாக வெளியில் வந்தேன். இந்த பக்கம் போனோன்னா ஃபுல் சிட்டியும் வந்து பார்க்கலாம். நவ த டைம் இஸ் 1:45. நான் வந்து 1:30 வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வீடியோ, மின்ஷன் வீடியோ. அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு யூடியூப்பில். பட் இதுக்கு இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியே வந்து சல்ஸ்பூர்க் நான் வந்து ஆஸ்திரியா போன வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இங்கே பார்க்குறதுக்கு இல்லை. பட் வந்து உள்ளற எல்லாமே வந்து நிறைய அவங்களோட ஹிஸ்ட்ரிஸு, ஏன்ஷியன் டைமில் யூஸ் பண்ண பொருள், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வெப்பன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இது, அது எல்லாத்தையுமே நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு டூரிசம் பிளேஸாக மாற்றி எல்லா மக்களையும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அந்த இதில் பார்த்தோம் இல்லையா கேபிள் காரில், அதை விட இது நல்லா கொஞ்சம் அதிகமாகவே நல்லா வியூ தருது. அப்படியே ஒரு பெனரமா ஷார்ட் எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த டைச்சஸ் ஏகே மறுபடியும் இங்கே வந்துட்டேன். வெளியில் போகிற வழியில் நான் வந்து இன்னொரு பார்ட் வந்து பார்க்காம விட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சோல்ஜர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இங்கே ஒருத்தர் இருக்காரு. வா எத்தனை டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். ஐ திங்க் இந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஒரு மிஷினுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க தான் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்ரேட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாதிரி தெரில. இப்போ எதாவது ஷோவுக்காக இவங்களே ரெடி பண்ணி வச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல், ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக வந்து வெளியில் போகிறதுக்கு தேடிக்கிட்டே இருக்கேன், சுற்றி சுற்றி அதே இடத்துக்கே திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கேன்.
இங்கே வந்து ஸ்கில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது, சோல்ஜரோட ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். மேலே அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, டென் டோட்டன் டெஸ்ட் ஹாய்ச்சன் ஹேரஸ் த டெத் ஆஃப் தி ஜெர்மன் ஆர்மி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுக்குள்ளே ஒரு சுரங்க பாதை போகுது, ஆனால் உள்ள இங்கே 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 உட்கார்றப்பே வந்து அந்த சில்னஸ் தெரியுது, அப்படியே கூலாக இருக்குது. உள்ளே போனால் இன்னும் கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஃபோர்ட்ரஸ் இரண்ட் பிரைட் ஸ்டைனுக்கு வந்து பாய் சொல்ல போகிறேன். உள்ள நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். பட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அந்த சல்ஸ்பூர்கோட சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் இருக்குது. வந்துட்டேன் கேபிள் கார் பக்கமாக, ஸ்கேன் பண்ணிட்டு போகிறேன். நான் சொன்னேன்ல இதுதான் அந்த அப்படியே அதுலேருந்து நல்லா கூலாக வாட்டர் வருது, முஞ்சு அடிக்குது. நான் கேமரா வேறு நினச்சிட்டேன். ஆ, இதுவும் போகல, நம்ம உள்ளே போகலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? ஓ, ஃப்ரெண்டில் இடம் கிடச்சாதாங்க, நல்லா வியூ பார்த்துட்டு போகலாம். அப்படியே ஸ்பீடு ஏறுது, மேலே ஏறுது. அப்போ வந்துட்டேன் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ நான் ரோப் கார்லேயே வந்து பாய் சொல்ல போகிறேன். இதை எப்படி நல்லாவே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பாய் சொல்றது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு எபிசோட் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ தான் முடிஞ்சு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். வீடியோ பாய் சொல்லி சாட்சிகளை.